வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் ஏப்ரல் 20, 21, 22, 2019. தமிழக நிகழ்வுகள். தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவை தொகுதி தேர்தலில் 71% வாக்குகள் பதிவாகியுள்ளது. வேலூர் தொகுதி தவிர்த்து 38 தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாக தருமபுரி மக்களவை தொகுதியில் 80.47% வாக்குப்பதிவு கிடைத்துள்ளது. குறைந்த வாக்குப்பதிவானது தென் சென்னை பகுதியில் 57.43% பதிவாகியுள்ளது. அன்னை மணியம்மையார் நூற்றாண்டையொட்டி மணியம்மையார் சாட் செயற்கைக்கோள் 11:42 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஏப்ரல் 21 தஞ்சை வல்லம் பெரியார் மன்னியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பயிலும் பொறியியல் மாணவியரால் இன்று 21:04, 2019 முற்பகல் 11:42 விண்ணில் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. கல்வி நிறுவனத்தின் வரலாற்றில் இது ஒரு மைல்கல். இந்திய நிகழ்வுகள். கடற்கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு புயல் எச்சரிக்கை தகவல்களை அளிப்பதற்காகவும் பருவநிலை தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிடுவதற்காக பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மையம் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இது இந்திய ஜெர்மனி பராமரிப்பு மையத்தின் ஒத்துழைப்போடு அமைக்கப்பட்டுள்ளது. 2019 உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் மொத்தம் உள்ள 180 நாடுகளில் இந்தியா 140வது இடத்தில் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குறியீட்டில் நார்வே முதலிடத்தில் உள்ளது. இந்த அறிக்கையானது எல்லைகளற்ற செய்தியாளர்கள் என்ற அமைப்பால் வெளியிடப்பட்டது. இலங்கையில் தேவாலயங்கள், நட்சத்திர ஓட்டல் உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெற்ற பயங்கர வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 290 உயர்ந்துள்ளது. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சீன கடற்படையின் 70வது நிறுவன தினத்தை ஒட்டி நடைபெறும் கண்காட்சி மற்றும் அணிவகுப்பில் கலந்து கொள்வதாக இந்தியாவிலிருந்து 2 போர்க்கப்பல்கள் புறப்பட்டு சீனாவுக்கு வந்துள்ளன. வரும் 23 நடைபெறவுள்ள இந்த விழாவை ஒட்டி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS கொல்கத்தா மற்றும் ஆயுத கிடங்காக செயல்படும் INS சக்தி ஆகிய கப்பல்கள் சீனாவின் குயிங்டோ துறைமுகத்துக்கு வந்தடைந்துள்ளன. உலக நிகழ்வுகள். இந்திய கடற்படை மற்றும் வியட்நாம் கடற்படைகளுக்கு இடையேயான INVPN பிலாட் என்ற கடற்பயிற்சியானது வியட்நாமில் நடைபெற்றது. பொருளாதார நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான G20 மாநாடானது 2020 சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டுக்கான G20 மாநாடு ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெறுகிறது. 2018 G20 மாநாடு அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸில் நடைபெற்று குறிப்பிடத்தக்கது. டோக்கியோ ஜப்பானைச் சேர்ந்த பார்வையற்ற மாலுமி முதல் முறையாக பசிபிக் கடல் பயணத்தை 2 வெற்றிகரமாக முடித்துள்ளார். ஜப்பானைச் சேர்ந்தவர் இவாமேட்டோ மாலுமியான இவர் பார்வை திறன் அற்றவர் ஆயினும் கடற்பயணம் செல்வதிலும் அதன் சாதனைகள் நிகழ்த்துவதிலும் ஆர்வம் கொண்டவர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த டெல் அலிஃப் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் முதல் வாஸ்குலர் ஜிடேல் பொறிக்கப்பட்ட 3D இதயம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது நோயாளிகளின் செல் மற்றும் உயிரியல் பொருட்கள் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மரியானா அகலியில் ஒரு புதுமையான எண்ணெயை உண்ணும் பாக்டீரியத்தை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஹைட்ரோ கார்பனை சிதைக்கும் இந்த பாக்டீரியாவானது எண்ணெய் கசிவுகளை சுத்தம் செய்வதற்கான வழிகளை கண்டறிய முடியும். இலங்கையின் முதலாவது செயற்கைக்கோளான ராவண்ணா 1 என்ற செயற்கைக்கோள் அமெரிக்காவின் நாசாவின் உதவியுடன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் சர்வதேச விண்வெளி உலகில் இலங்கை நுழைந்துள்ளதை குறிக்கிறது. முதன்முறையாக விண்வெளியில் உள்ள நமது பேரண்டத்தில் மிக பழமையான ஹீலியம் ஹைட்ரேட் அயனியை அமெரிக்காவின் நாசா கண்டறிந்துள்ளது. இளம் பிரபஞ்சத்தில் குறைந்து வரும் வெப்பநிலையானது அயனியாக்கப்பட்ட ஹைட்ரஜன் மற்றும் நடுநிலையான ஹீலியம் அணுக்கள் வினைபுரிவதற்கு அனுமதிக்கிறது. நியமனங்கள்.
ககன்தீப் காங் என்பவர் லண்டனில் உள்ள ராயல் சமூகத்தின் உறுப்பினராக FRS ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தடுப்பூசி பரிசோதனைகளுக்கு உதவுவதற்காக தேசிய ரோட்டோ வைரஸ் மற்றும் டைஃபாய்ட் கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் ஆய்வகங்களை உருவாக்கினார். லிபினோன் குடியரசிற்கான இந்திய தூதுவராக கயல் அஜிஸ் கான் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தென்னாப்பிரிக்கா குடியரசிற்கான இந்திய உயர் ஆணையராக ஜெய்தீப் ஷர்கார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். முக்கிய தினங்கள். ஹிமாச்சல் தினம் April 15. ஹிமாச்சல் பிரதேசமானது April 15, 1948 ஒரு தனி மாகாணமாக உருவாக்கப்பட்டதன் நினைவாக April 15 நாள் இமாச்சல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இமாச்சல் பிரதேசமானது January 25, 1971 ஆண்டு இந்தியாவின் 18th மாநிலமாக மாறியது குறிப்பிடத்தக்கது. உலக பாரம்பரிய தினம் April 8, வேர்ல்டு ஹெரிடேஜ் டே. நினைவு சின்னங்கள் மற்றும் புராதன இடங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் April 18 நாள் உலக பாரம்பரிய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினமானது 1983 ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது. 2019 ஆண்டின் இத்தினம் மையக்கருத்து ரூரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் என்பதாகும். விளையாட்டு நிகழ்வுகள். இந்தியாவை சேர்ந்த பஜ்ரங் புனியோ என்பவர் ஆண்களுக்கான 65 kg ஃப்ரிஸ்டல் பிரிவித் தரவரிசையில் உலகில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்த தரவரிசையானது ஒருங்கிணைந்த மல்யுத்த அமைப்பால் வெளியிடப்பட்டது. மாண்டோ கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இத்தாலி வீரர் பேபியோ போக்னி சாம்பியன் பட்டம் வென்றார். மொனாக்கோவில் நடைபெற்று வந்த இந்த தொடரின் இறுதி ஆட்டத்தில் நேற்று 13th நிலை வீரரான இத்தாலியின் பேபியோ போக்னி 13th நிலை வீரரான செர்பியாவின் டஷன் லஜோவிச்சை எதிர்த்து விளையாடினார். விருதுகள். மொக்காலியில் உள்ள சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 4th அப்துல் கலாம் புத்தாக்க மாநாட்டில் டாக்டர் AK சிங் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். டாக்டர் AK சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் DRDO உயிர் அறிவியல் துறை இயக்குநராக உள்ளார். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எம் கரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.